பெண்களுக்கு மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் தீர்றதுக்கு சின்ன பரிகாரம் பார்க்கலாம். சடனாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பாருங்க. இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். பெண்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் சொன்னதை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் தீர்றதுக்கு சின்ன பரிகாரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 வயசு 8 அப்படிலாம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்ததுன்னா, இந்த குட்டை பாவாடை அதெல்லாம் போட்டு பழகாதீங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறோம், ஒரு 10-12 வயசெல்லாம் இருக்கும், பருவம் அடையக்கூடிய நிலையில் இருக்கும், ரொம்ப குட்டி பாவாடையை போட்டு வச்சுக்கிட்டு அது சுற்றிட்டு வரும், ஒரு பனியன் மாதிரி போட்டு சுற்றிட்டு வரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாகரிகம் என்ற பேரில் நாமளே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. இது வந்து நாம் நல்ல கண்ணோட்டத்தோடு இருப்போம், பிறருக்கு அது நல்ல கண்ணோட்டமாக இருக்காது. பிறருக்குன்னா நமக்கு தெரியாத நபர்களுக்கோ, அவங்களுக்கு அது பார்க்குற கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கும். நம்ம குழந்தையாக பார்ப்போம், அவங்க அதை வேறையாக பார்க்கறதுனால தான் நிறைய பாலியல் தொல்லைகள்லாம் ஏற்படுது. அதனால் நம்ம சைடிலும் சில தவறுகள் இருக்குது, அதையும் முடிஞ்ச மட்டும் சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுறோம். பெண்களுக்கு மன அழுத்தம் இது நிறைய உண்டு. ஆண்களுக்கு அந்த அளவு கிடையாது, பெண்களுக்கு எல்லா விஷயத்துலையும் மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தம் வந்துட்டாலுமே அவங்களுடைய எண்ணங்கள் மூடெல்லாம் மாறி போயிட்டு நிறைய சங்கடங்கள் இருக்கும். சரி, இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. என்னென்னா, பூண்டு தோல் வேணும். நம்ம வீட்டில் பூண்டு சமைக்க பயன்படுத்துகிறோம், அந்த பூண்டு தோல், சின்ன வெங்காயம் தோல், பெரிய வெங்காயம் வேறு, சின்ன வெங்காயம் வேறு, அது உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன வெங்காயங்கிறது நம்ம சாம்பார் வெங்காயம்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த தோல் வேணும். அந்த வெங்காயம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெட்டை வெங்காயமாக இருக்கும் பாருங்கள். ரெண்டு வெங்காயம் ஒட்டினா மாதிரி இருக்கும், அது நம்ம கடையில் அப்படியே பொதுவாக கிடைக்கிற ஒன்று தானே, நீங்கள் எடுத்தாலுமே தெரியும். அதோடைய தோல் வேணும். இது போக கிராம்பு, அது இந்த 3 ஐட்டம் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் போதும். இந்த 3 எடுத்து வச்சுக்கிங்க, கொஞ்சம் நெருப்பு போடுங்க, நம்ம கொட்டாங்குச்சி சரட்டையை வந்து எரித்து நெருப்பாக்கிங்க. நெருப்பாக்கிட்டு இந்த 3, இது கூட சாம்பிராணி கலந்துக்கலாம், உங்களுக்கு தேவை அப்படின்னா சாம்பிராணி கலந்துக்கலாம். இந்த வேறு வேறு எதுவுமே இதில் கலக்க வேணாம், இன்னும் 2-3 பொருள் இருக்குது, அதெல்லாம் அவசியமே இல்லை, இதுலேயே வந்துடும். அந்த மெயினாக சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்திலே ரெட்டையாக இருக்கும், உன்னோட ஒன்று ஒட்டினாமல் இருக்க தோல்னா இன்னும் சிறப்பு. இதை எடுத்துக்கோங்க, அது நெருப்பில் வந்து இதெல்லாம் தூக்கி அப்படியே போட்டு இதிலேருந்து லைட்டாக புகை வரும் பாருங்கள், இந்த புகையை மட்டும் மனசில் வாங்கிக்கிங்க. பக்கத்தில் மூக்குக்கிட்ட பிடிக்கணும் அவசியம், அப்படி பிடிச்சாலும் பாருங்கள், அந்த மன அழுத்தம் உடனே குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் அது. பூண்டு தோல், சிறு வெங்காயத்தோல், சின்ன வெங்காயத்தோடைய தோல், கிராம்பு, ஒரு சின்ன ரொம்ப எளிமையானது, ஆனால் மன அழுத்தத்தை சட்டுன்னு எடுக்கக்கூடியது. கொஞ்சம் சாம்பிராணி கலந்துக்கிட்டால் நல்லது தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெருப்பு மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த கொட்டாங்குச்சி எடுத்து கேஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தெல்லாம் அது எரிஞ்சு கங்காயிடும், அதை எடுத்து ஊனத்தில் வச்சு இதை போட்டு விடுங்க. சடனாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பாருங்கள். இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். ஏன்னா மன அழுத்தம் வந்துடுதுனாலுமே நிறைய காரியங்கள் கெட்டுவிடும். பெண்களுடைய மன அழுத்தம் அப்படின்னா அது அவங்களுடைய அழுத்தமாக போகாது, அவங்க ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் வீட்டில் இருக்கிற 10 பேருக்கும் வந்து தொத்திக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களும் பண்ணணும். அதனால் இது உங்கள் வீட்டில் கூட யாராவது அந்த மாதிரி மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுறாதீங்க, உடனடியாக வந்து அதை நீங்கள் இது மாதிரி சொல்லி செஞ்சு கொடுத்துருங்க. பொதுவாக சொல்லுவாங்க, நீ அழுது தீர்த்துரு. ஆண்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பெண்களை மட்டும் ஏதாவது வச்சுக்க, நீ அழுது தீர்த்துரு அப்படின்வாங்க. அழுது தீர்த்துட்டா மன அழுத்தம் வெளியில் வந்துடும். சில பேர் அந்த வெளியில் தெரிஞ்சால் தானே அழுது தீர்த்துன்னு ஒருத்தரை சொல்ல முடியும். உங்களுக்குள்ளேயே போட்டிருந்தால் இதை தான் செய்யலாம். இதில் இன்னும் எளிமையாக இன்னும் கூட வந்து தண்ணி குடித்து கூட மன அழுத்தம் தீர்க்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது, நான் வரக்கூடிய வீடியோவில் அதையும் சொல்கிறேன். மன அழுத்தம் தீர்க்கிறதுக்கு இன்னொரு வழிமுறை என்னன்றதை செய்யுங்க. பெண்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அழுத்தத்தை சேர்த்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம நினச்சி ஒரு விஷயத்தை பெருசாக நினச்சி நம்ம மனசில் அழுத்தமாக சேர்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு பார்த்தா அது சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், இதுக்காக நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படிலாம் தோணும். அதனால் பெண்கள் இறைவனுக்கு சமம்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அழுத்தத்தை வச்சுக்காதீங்க. நீங்கள் அழுத்தத்துக்கு ஆளாகிட்டீங்கன்னா குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சொன்னதை எளிமையாக தான் செஞ்சு பாருங்கள். நான் சொன்னதை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள்,
காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.